இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதிகமான மருத்துவ குணம் நிறைஞ்ச முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரசம் நமக்கு மூட்டு வலி, கை கால் வலி, உடம்பு வலியெல்லாம் போகும். புளியை நம்ம கரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்க புளியை இது கரைஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், மிளகு, பூண்டு நம்ம நச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி அதை நச்சு எடுத்துக்கலாம். ஒன்றும் பதிய நச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன், புளி கரைச்சி வச்சாச்சு, அதோட ரெண்டு தக்காளியும் பிசைஞ்சு நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ இடித்து வச்சுருக்க சீரகம், பூண்டு, மிளகாய் இதில் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சிருவோம். சட்டி வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையோட முடக்கத்தான் கீரையை நம்ம சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடலாம். நம்ம லைட்டாக வதக்கினா போதும், ஹீட்டுப்பட்டால் போதும். இப்போ நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, புளி கரைச்சத வந்து இதெல்லாம் ஊற்றிடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நமக்கு நுரைச்சி வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. முடக்கத்தான் கீரை ரசம் வந்து அதிகமான மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு. இது வந்து கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த ரசம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது.
நம்ம வந்து இதை வந்து அடிக்கடி நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.